அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் அம்மன் கோவில் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது அந்த சமயபுரத்தால் அம்மன் தான். மஞ்சள் உடையும் மனசெல்லாம் பக்தியுமா எளிய மக்கள் கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய ஒரு இடமா இந்த சமயபுரத்தாளுடைய கோவில் இருக்கு. திருச்சியின் எல்லா திசைகளில் இருந்தும் பெரும் காலிலே நடந்து வரக்கூடிய பக்தர்களை நம்மளால் பார்க்க முடியும். வேண்டியது வேண்டியபடி கிடைக்க இந்த அம்மன் நமக்கு உதவி செய்கிறாள். மேலும் நேர்த்தி கடன் தீர்க்க வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லலாம். லட்சம் பிள்ளைகளை அரவணைக்கக்கூடிய ஒரு தாயாக இந்த சமயபுரத்து அம்மன் இருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நம்ம பெற்ற தாய் கிட்ட சொல்லுவோம். அதே போலதான் இந்த சமயபுரத்து அம்மன் கிட்ட எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் நாம் சொல்லி கொள்ளலாம். நாம் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த அம்மன் நமக்கு செவி சாய்த்து நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடியதாக அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சமயபுரத்து அம்மனுடைய வழிபாடுகளை மேற்கொள்கிறீங்க அல்லது சமயபுரத்து அம்மன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, மறக்காமல் அந்த அம்மனுக்காக ஒரு லைக் போட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் அந்த அம்மனுக்கு போற்றி என்ற உங்களுடைய வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய மனக்குறை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே எல்லா கோவில்லையும் நேர்த்தி கடன் செலுத்துறத நாம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கு சமயபுரம் கோவிலில் நேர்த்தி கடன் அப்படின்னு பார்க்கும்போது அது தனி சிறப்போடு இருக்கும். அதில் குறிப்பிட்டு மாவிளக்கு போடுவது தொடங்கி குழந்தைக்கு நோய் நீங்கியது தொடங்கி பச்சை மூங்கலில் மஞ்சள் துணியை தூளியாக கட்டி அதில் குழந்தையை அமர்த்தி அந்த அன்னை முன்னே போடுவது வர இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே போல தான் சுட்ட மண்ணாலான ஒரு வாரங்களை குழந்தைகளே கொண்டு வந்து கொடிமரத்தடியில் வச்சுட்டு வணங்குறாங்க. பெரியம்மை நோயால் கொத்து கொத்தாக மக்கள் செத்து போயிருக்காங்க. அப்போது கூட தன்னுடைய விருட்சமான வேம்பால நோய் தீர்த்துவள் தான் இந்த மாரியம்மன் என்ற நம்பிக்கையோடு வேப்பிள்ளை மாறி அப்படின்னு வணங்கப்படுது. மேலும் இந்த அம்மனுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். எளிய மக்களுடைய கோவில் அப்படின்னு கூட இந்த சமயபுரத்து அம்மனை சொல்கிறாங்க. திருச்சி மக்களோட பண்பாட்டு வரலாற்றோடு கலந்த கோவிலில் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் ஒன்று. அதனால தான் மாறி மாரிமுத்து மாரியாயி முத்து மாறி அங்கமுத்து முத்தம்மா கண்ணாயிரும் அப்படிங்கிற பெயர்களால் இங்கு பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாகவே இந்த சமயபுரம் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயபுரத்து அம்மனுடைய கோவிலில் கரும்பு தூளி எடுத்தல் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷ பிரார்த்தனையாக சொல்கிறாங்க. குழந்தை பேரே இல்லாத தம்பதிங்க இங்கு வந்து இந்த கரும்பு தூளியை எடுக்கிறாங்க. கரும்பு தூளி எடுக்க வேண்டிக்கிறாங்க. அன்னையனுடைய அருளால் கருவுற்று சீமந்தம் முடிந்த பிறகு சீமந்த புடவை வேஷ்டியை பத்திரமாக வச்சுப்பாங்க. குழந்தை பிறந்ததும் 6வது மாதத்தில் அந்த கரும்பு தூளி பிரார்த்தனையை அவங்க நிறைவேற்றுறாங்க. ஏற்கனவே பத்திரப்படுத்திய அந்த துணிகளை மஞ்சள் நீரில் நனைத்து கரும்பு தொட்டில் தயார் செய்து அதில் குழந்தைய கடத்துகிறாங்க. அந்த தொட்டில பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல தாய் பின்தொடர 3 முறை வலம் வந்து பிரார்த்தனை செலுத்துகிறாங்க. நீங்கள் இது போல் கரும்பு தூளி கட்டிய அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் அற்புதம் நிகழ்த்தக்கூடிய பிரார்த்தனைகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அம்மை நோயால் பீடித்தவங்க தங்களை குணப்படுத்தி கொள்ள இங்கே வந்து தனி மண்டபம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அதில் இந்த நோயாளிகளுக்கு தினமும் அம்மனுடைய அபிஷேக தீர்த்தமும் பிரசாதமும் வழங்கப்படுது. இதனால் விரைவிலேயே நோய் குணமடைவதாக பக்தர்களுடைய வாக்கு சொல்லுது. அம்மனுக்கு மாவிளக்கும் எலுமிச்சம்பழ மாலையும் ரொம்பவே விருப்பமானது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்மளுடைய குறைகளை ஒரு காகிதத்தில் எழுதி தல விருட்சமான வேப்ப மரத்தில் கட்டிட்டு நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய குறைகள் நிச்சயமாக நீங்கும் என்பது சொல்லப்படுது. நீங்கள் இது போல் இந்த சமயபுரம் அம்மன் கோவிலுக்கு சென்று அந்த தல விருட்சமான வேப்ப மரத்தில் உங்களுடைய குறைகளை எழுதி கட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் என்று சொல்லப்படுது. அதனால் இதை நாம் செய்வதில் ரொம்பவே அந்த அம்மனுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி பூசத்தின் போது அம்மன் கொள்ளிடக்கரையில் தென்பகுதியில் நீராட வருவாள் என்பது சொல்கிறாங்க.
அன்றைய நாள் அன்னைக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்தில் இருந்து பட்டுக்குடவைகள், மாலைகள், தளிக்கைகள் மகமாயிக்கு சீராக அனுப்பி வைக்கிறது வழக்கமாக தொன்று தொட்டு நடந்து வருது. பக்தர்கள் அந்த அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறையாக இருந்து வருது. ஆனால் இங்கு பக்தர்களுக்காக அம்மனை விரதம் இருக்கிறாள் என்பதை நாம் இந்த சமயபுரத்து அம்மனை தான் பார்க்க முடியும். இது பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய பூசரிதல் திருவிழாவுடன் இந்த அம்மனுடைய விரதம் துவங்குது. பூச்சரிதலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சன்னதியில் விபூதி பிரசாதமாக என்ன சொல்லப்படுது, இந்த பிரசாதத்துக்கு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கோவிலுடைய முன் மண்டபத்தில் படுத்து உறங்குறவங்களுக்கு அத்தஜாமத்தில் அம்பாளுடைய கொலுசு சத்தம் கேட்கும் அப்படின்னும், இது ரொம்பவே ஆச்சரியமான நிகழ்வாக இன்னைக்கும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனுபவம் நிறைய பக்தர்களுக்கு இருக்கிறதாம். அதாவது அங்கே தங்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு அந்த அம்மன் நடந்து வரக்கூடிய கொலுசு சத்தம் கேட்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெய்சில் இருக்கக்கூடிய விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அம்மை நோய் தீர்க்கவும் நகர சாந்திக்காகவும் அந்த அம்மாள் இரவு நேரத்தில் வளம் வருவதாக ஐதீகங்கள் சொல்லப்படுது. உலகை ஆள்பவள் மாரியம்மன், இருந்தாலும் கண்ணபுரத்தினுடைய காவல் மற்றும் எல்லை தெய்வம் செல்லாண்டி அம்மன். ஆகையால் அங்கு முதல் பூஜை அந்த அம்மனுக்கு நடக்குது. தனக்காக பூஜை வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிறாள் அந்த சமயபுரத்து அம்மன். இங்கு அம்மாள் சிவரூபமாக கருதப்படுவதால் விபூதி விசேஷ பிரசாதமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இங்கு ஏன் இப்படி விபூதி பிரசாதம் ரொம்பவே பிரசித்தி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது குழப்பமான ஒரு விஷயமாக இருக்கு. சரி, இந்த சமயபுரத்தாளுக்கு ஏன் அபிஷேகம் கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சமயபுரம் மாரியம்மனுக்கு மகமாயி, அகிலாண்டீஸ்வரி, அகிலாண்ட நாயகி, ஆயிரம் கண்ணுடையாள், சாம்பிராணி வாசகி, கௌமாரி, காரண சௌந்தரி, சீதலா தேவி, கண்ணபுரத்தாள் அப்படின்னு நிறைய பெயர் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சமயபுரத்தாள் விக்கிரகம் மூலிகையால் ஆனதால் இதற்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் நடக்குது. அம்பிகை எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் கருவறையை சுற்றிலும் எப்போதும் நீர் சூழ்ந்தபடியாகவே இருக்கும் இப்படியே வச்சிருக்காங்க. கருவறையினுடைய பின்புறம் அம்மனுடைய பாதங்கள் இருக்கு. இதற்கு மலர் சூட்டி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க. சரி, இந்த அம்மனுடைய நட்சத்திர திருமேனியில் யந்திரங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக தானே இருக்கு. இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கருவறையில் சமயபுரத்தால் சுகாசினியாக காட்சி கொடுக்கிறார். அவருடைய தலைக்கு மேலே 5 தலை நாகம் படம் விரித்த நிலையில் காட்சி கொடுக்கும். இடக்காலை மடித்து வைத்திருப்பாள் அந்த சமயபுரத்தால். கீழே தொங்க விட்டு இருக்கக்கூடிய வலக்காலின் கீழே அசுரர்களை தலைகள் காணப்படும். சமயபுரத்தாளுக்கு 8 திருக்கரங்கள் முறையே கத்தி, கபாலம், சூளம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசம் ஆகியவற்றை ஏந்தியிருக்கும். நெற்றியில் திருநீறு மற்றும் குங்குமம் அணிந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் 27 நட்சத்திரங்களினுடைய ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமயபுரத்து மாரியம்மன் இங்கு இப்படித்தான் அறிவுறுகிறாங்க. இதே போல சோழர் காலத்திலேயே இங்கு மாரியம்மன் கோவில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது பிந்தைய விஜயநகர மற்றும் நாயக்கர் மன்னர் காலத்தில் சிறப்பு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்கிறாங்க. சமயபுரத்தில் ஒரு சன்னதியில் 3 விநாயகர்கள் அருள்புரிகிறாங்க. அம்பாளுடைய உக்கிரகத்தை தணிக்கக்கூடிய வகையில் காஞ்சி பெரியவருடைய ஆலோசனைப்படி நுழைவாயிலின் வலப்புறத்தில் ஒரே சன்னதியில் ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி வடிவங்களாக 3 விநாயகர்களை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. இதுவும் இந்த சமயபுரத்தால் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்பவே விசேஷமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். சமயபுரத்தால் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். சோழ மன்னன் ஒருவர் தன்னுடைய தங்கையை காக்க நாட்டு மன்னர் ஒருவருக்கு மனம் முடித்து அவர்களுக்கு சீதனமாக ஒரு கோட்டையையும் நகரத்தையும் கொடுக்கிறாரு. அதுவே கண்ணனூர் அப்படின்னு சொல்றாங்க. பிற்காலத்துல பாண்டியர் படையெடுப்பால கோட்டையும் நகரமும் அழிந்து போயிருக்கு. அந்த இடம் பிறகு வேப்ப மரக்காடா மாறி இருக்கு. சமயபுரம் மாரியம்மன் ஆதியில வைஷ்ணவி என்ற நாமத்தால ஸ்ரீரங்கத்துல குடிக்கொண்டிருந்தாளாம். உக்கிர கோலத்தில் இந்த அம்பாள் திகழ்கிறாள். அப்போது இருந்த ஜூய சுவாமிகள் இந்த அம்மனை வேறொரு இடத்துல பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்கிறாங்க. அதன்படி சிலர் அந்த திருவுருவை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி கிளம்புறாங்க. வழியில் ஒரு இடத்துல நிலைப்பாடுறாங்க. அந்த இடம் தற்போது இனாம் சமயபுரம் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் கண்ணனூர் அரண்மனை மேட்டை அடைந்து அம்பாள் திருவுருவை அங்கு ஓலை கொட்டகை ஒன்றில் வைத்துவிட்டு சென்றாங்க.
சொல்லுவாங்க. எனவே அம்மன் கண்ணனூர் மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த அம்பிகை உரிய காலத்துல தேவையான வரம் தந்து காப்பவள் என்பதால சமயபுரத்தால் என்று பெயரால நாம போற்றுகிறோம். இப்படிதான் சமயத்தில் வந்து காக்கக்கூடிய அம்மனை சமயபுரத்து அம்மன் அப்படின்னு சொல்றோம். என்ன நண்பர்களே, நாம இன்னைக்கு சமயபுரத்து அம்மனை பற்றிய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கும் ஏதாவது குறைகள் இருக்கு அப்படின்னா மறக்காம சமயபுரம் கோவிலுக்கு சென்று உங்களுடைய குறைகளை காகிதத்தில் எழுதி அங்கு தல விருட்சத்தில் கட்டி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கும் அந்த குறைகள் தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.